எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று நடந்திருக்கு, அதில் யார் வெற்றியாளர் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிட்டு சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக மூணு டாப்பிக்கு. ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஒன்று வருது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதுக்கு வந்து ஆனந்தியையும் நம்ம முத்துக்கோமணி கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கேட்குறாங்க, அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு என்னென்ன ஸ்கூல் பசங்க மாதிரி இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் தான் முடிவெடுக்க சொல்லுங்கள் சத்யாவை. சத்திய சோதனைங்கிறது சத்யா சோதனையாக மாறிடுச்சு போப்பா அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டார். ஏதாவது பேசி நீங்களே தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பி விட்டார். ஸோ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடைய வெளிச்சம். ஸோ அது அப்புறம் பார்ப்போம். அடுத்து என்எஃப்பி டாஸ்க், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக விளையாடுறாங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேம்லாம் இல்லை, ஒரு பால் டாஸ்க்கு, ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க், ஒரு மைண்ட் டாஸ்க், இந்த மாதிரி தான் வந்து வருது. ஸோ என்ன க்ரைட்டீரியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாலை தூக்கி உள்ளே போடணும் கூட இல்லை, ரெண்டு சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் இருப்பாங்க சரியா. ப்ளூ பார் வந்து பாய்ஸுக்கு, அப்புறம் வந்து ரெட் பால் வந்து கேர்ள்ஸுக்கு சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து அடுக்கி வைக்கணும், ஒரே ரெண்டு இதில் அடிக்கணும், நாலு இருக்கும் ஸ்பேஸ் அந்த ரெண்டு பாய்ஸ் ரெண்டு கேர்ள்ஸுக்கு. ஸோ நாலு வந்து ஒரே பேட்டர்னில் கலர் அடிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர் அப்படிங்கிறது தான். ஸோ ஆரம்பிக்கிறாங்க, தர்ஷிகா பவித்ரா எல்லாம் பயங்கரமாக விளையாடுறாங்க. பட் இருந்தாலும் ரஞ்சித் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து பாய்ஸுக்கு முடிச்சு வச்சு மகுடம் சுட்டிட்டாங்க, பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. முதல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு வேறு லெவலில். அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா வேற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து நமக்கு வந்து தோணுது. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் முதலிடம் அன்அஃபிஷியலில், அடுத்து விஷாலுக்கு ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, நான் அஃபிஷியலும் செக் பண்ணேன், இப்போ வந்து டவுன் ஆகிட்டார். ஸோ முத்துக்குமரன் தான் லீடில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் விஷால் கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பவுன்ஸ் பேக் ஆவார், ஸோ அடித்து நொறுக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியல் பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் இதுவும் சம்மந்தம் கிடையாது. அஃபீஷியல் எதுவும் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் முந்திட்டார். ஏன்னா காலைல லீடிங்கில் இருந்த விஷால் தான் இன்றைக்கி முத்துக்குமரன் முந்திட்டார்ன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஜாக்லினும் விஷாலுக்கும் கடும் போட்டி இருக்குது, இங்கேயும் வந்து அது தெரியுது. 18,000 வாக்குகள் தீபக், 9,000 வாக்குகள் 4வது இடத்துல இருக்காரு, 5வது இடத்துல வந்து ரஞ்சித் இருக்கார் 9,200 வாக்குகள். ஸோ அருண் பவித்ரா இவங்க எல்லாருமே அந்த ரேஞ்ச் தான், ரஞ்சித்துலேருந்து தீபக்லேருந்து. தீபக் என்ன ஒரு 600 வாக்கு வித்தியாசத்தில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அஃபீஷியலில் தீபக், ரஞ்சித், அருண், பவித்ரா இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரி தான் இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது சரி. அதுக்கு மேலே வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து பவித்ரா, அதுக்கப்புறம் அன்ஷிதா. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கீழே இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு ஓட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது சரியா, அதாவது மிடிலாக இருக்காங்க. அதுக்கடுத்து சுனிதா, அப்புறம் சச்சனா மற்றும் ஆர்ஜே ஆனந்தி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரேஞ்சு தான் இருக்குது. ஆனால் ஆர்ஜே ஆனந்திக்கு ஓட்டு கொஞ்சம் இப்போ ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி. அப்போ யார் அந்த பலியாடு, டபுள் எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், ஏன்னா இருக்கிறது 21 பேர் இருக்காங்க உள்ளே அப்படிங்கிறப்ப ரெண்டு எவிக்ஷனாக போடணும். பட் இந்த வாரமே அது போடுவாங்களாங்கிறது தெரியல, பட் போன வாரம் எவிக்ஷன் இல்லாதனால இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷனுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் இந்த வாரம் வெளியேறிடுவார்கள் உறுதியானது. பட் நியூக்ளியர் பாஸ் அந்த மாதிரி, நியூக்ளியர் குண்டு மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆவாங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி அதை எடுத்துட்டாங்கன்னா வேறு மாதிரி கேம் வந்து போகும் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் இந்த வட்டம் பாய்ஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் வெளியேறுவது உறுதி. அது சுனிதாவாக இருக்கலாம், சாச்சனாவாக இருக்கலாம், அன்ஷிதாவாக இருக்கலாம், ஆர்ஜியானதி இருக்கலாம், ஏன் பவித்ராவாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. கேம் வந்து எப்படி அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் போட்டி அப்படிங்கிறது வந்து முதல் மூன்று இடங்களுக்கு விஷால், ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் தான், இந்த மூன்று பேர் தான் போட்டி. தீபக் ரஞ்சு நடுநிலை இருக்காங்க, அருணும் நடுநிலை. டேஞ்சர் ஜோனில் பவித்ரா, அன்ஷிதா, சுனிதா, சச்சனா மற்றும் ஆனந்தி இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். இது வந்து மாலை நேர ஓட்டிங், இரவு நேர ஓட்டிங், நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக போடலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம், குட் பை.